ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேமாஷ்டி ஃபுட்ஸில் இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் தோல் வச்சு சூப்பராக ஒரு தொகையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுகர் இஷ்யூ இருக்கவங்க கண்டிப்பாக பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய் தொகையில் செய்யறதுக்கு நம்ம பீர்க்கங்காய் தோல் மட்டும்தான் எடுக்க போகிறோம். உள்ளே இருக்க செதை பகுதியை சாம்பார் இல்லைன்னா கூட்டு அது மாதிரி எது வேணால் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன், அந்த தோல் மட்டும் சீவி எடுத்தாச்சு. இப்போ கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம்பருப்பு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை, ஒரு 7 பீஸ் தான் சேர்த்துருக்கேன். சீவி வச்சிருக்க பீர்க்கங்காய் தோல் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது கூல் ஆகட்டும். இப்போ வதக்கி வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கிரைண்ட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்சுருக்க பீர்க்கங்காய் தோல் தொகையில் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தாளிப் ரெடி பண்ணிடலாம். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, சீரகம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பீர்க்கங்காய் தொகையில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். பீர்க்கங்காய் தோல் தொகையல் ரெடி. ரொம்ப ஹெல்த்தி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேமாஷ்டி ஃபுட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.